இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது இதுதான் முதல் தடவைனா சைட்டில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வரும். வெல்கம் டு சோழநாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பலாப்பழ பால்கோவா. நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை இமெயில் மூலயமாவும் ஃபோன் மூலயமாவும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவு பண்ணிட்டு வரீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க. பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரு பழம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோன்னு வச்சிங்களேன், அப்படி ஒரு ஸ்மெல், அவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம ஆயுர்வேத மருத்துவ முறையில் வருஷத்தில் இருக்கிற 12 மாதங்களை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. முதல் 6 மாதங்களை உடலை பலவீனப்படுத்துகிற மாதங்கள்னும், அடுத்த 6 மாதத்தை உடலை பலப்படுத்துகிற மாதங்கள்னும் பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பலவீனப்படுத்துகிற மாதங்களில் நம்ம உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக இயற்கை எண்ணெய் நமக்கு தந்த பரிசு தான் இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ். ஆமாங்க, இப்போது பலாப்பழ சீசன் ஆரம்பமாயிடுச்சு. பலாப்பழம் சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு உடல் சூடு அதிகரிக்குங்கிறதும் ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. ஆனால் நம்ம பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடலுக்கு தேவையான குளிர்ச்சியையும் மற்ற இதர சத்துக்களையும் நமக்கு தந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட பலாப்பழத்தில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிப்பியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பலாப்பழ பால்கோவா. பலாப்பழ பால்கோவா செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். பலாச்சொலை நான் 1 கப் எடுத்திருக்கேன். நடுப்புற இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சொலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு. பால் 1 லிட்டர் எடுத்திருக்கிறேன். சக்கரை 1 கப்பு. ஏலக்காய் 8 ஏலக்காய் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம பலாச்சொலையை மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அடித்து வச்சுக்கலாம். ஏலக்காயை இந்த மாதிரி பொடிசாக நுணுக்கி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை முதல்ல இந்த கடாயில் ஊற்றிடலாம். பால் நல்லா காஞ்சி வரணும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டிங்கன்னா நமக்கு இந்த பால்கோவா செய்கிறதுக்கு பாலாடை தான் ரொம்ப முக்கியம். அதனால் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்லா கொதித்து மேலே ஆடை ஃபார்ம் ஆக ஆக நீங்கள் அந்த ஓரத்தில் இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. எடுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டே வாங்க. நல்லா இந்த மாதிரி ஆடை ஓரளவு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற பலாப்பழத்தை நம்ம போட்டுடலாம். இந்த பலாப்பழ பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துடணும். ஃபுல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இப்போது கிண்டி விட வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடக்கூடாது, கட்டி பிடிச்சிடக்கூடாது. அதனால் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வரும். வந்ததுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. மறுபடியும் இதில் ஆடை ஃபார்ம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பாலாடை ஃபார்ம் ஆக ஆக உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. பால்கோவாவை பொறுத்த வரைக்கும் அந்த பால் ஆடையோடு சேர்ந்து வரும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா கட்டி பிடிச்சிடக்கூடாது நமக்கு. அடுத்து நெய் நம்ம 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். எல்லா இடத்துலையும் நெய் நல்லா ஸ்ப்ரெட் அப் ஆகணும். அதனால நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பால்கோவா அந்த திக்னஸ் பதத்துக்கு நமக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அடுப்பை வேணால் நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நெய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த ஆடை ஃபார்ம் ஆக ஆக உள்ள எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏனா அடி பிடிக்க கூடாது கடைசியா நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற ஏலக்காயை நம்ம இதல சேர்த்துடலாம் ஏலக்காயை நம்ம ஸ்மெல்லுக்காக தான் சேக்குறோம் இதோ இந்த மாதிரி திக்கா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான பலாப்பழ பால்கோவா ரெடி பலாப்பழத்துல என்னென்ன சத்து இருக்குன்னு ஏற்கனவே நம்ம வெளியிட்ட பதிவுகளான பலாப்பழ பிரியாணி மற்றும் பலாப்பழ புலாவுல நம்ம போட்டிருக்கிறோம் அந்த லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் தந்திருக்கிறேன் நீங்க அதை பார்த்துக்கங்க இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பலாப்பழத்தால நம்ம செஞ்சிருக்கிற இந்த வித்தியாசமான ஸ்வீட்டை நீங்க வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி